ஹாய், வெல்கம் டு சர்வி கலக்கல்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஸ்டஃப்டு பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் அது கொஞ்சம் மைதாமல் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் பாதி மைதாமாவும் பாதி கோதுமை மாவுலையும் கூட பண்ணலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நார்மலாக பூரி மாவு இப்போ செய்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பொதுவாக சப்பாத்தி பூரி மாவு இப்போ செய்கிறதுக்கு இந்த மாதிரி பரந்த பாத்திரமாக எடுத்துக்கிட்டால் நமக்கு மாவும் கீழே கொட்டாது, பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு பெங்காலி ரெசிபியாக்கும். என்னுடைய சொசைட்டியில் பெங்காலி ஃப்ரெண்டு தான் இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. நான் உங்கள் வீட்டு கணபதி வீடியோ என்னுடைய ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காத வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியோட ஒரிஜினல் பேர் ராதா பல்லவி. நம்ம தமிழ்நாட்டில் இதே பேரில் ரெண்டு ஹீரோயின்ஸ் கூட இருக்காங்க. நான் பூரி மாதிரி சப்பாத்தி நல்லா பொங்கி வர்றதுக்கு வித்து டிப்ஸோட வீடியோ என்னுடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இதை சைடில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டஃபிங் குழுதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் உளுந்து வச்சு தான் பண்ணணும்னு ஆல்ரெடி உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். இதை தண்ணி இல்லாமல் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு மிளகா வெத்தல், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். போதும், கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போல் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வில் அதே கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடர்ந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தோடு இந்த மசாலா பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த ராஸ் மல் போனது வரைக்கும் அதுக்கு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் மட்டும் நான்ஸ்டிக் பேன் இருந்தால் அதில் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் அடி பிடிக்காது. நார்மல் பேன் அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. போதும், அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பூரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பூரி பண்ணுறதுக்கு நார்மலாக பண்ணுற பூரியை விட கொஞ்சமாக மாவு கூட எடுத்துக்கிடுங்க. இதை லைட்டாக பரத்திவிடுங்க. இப்படி இது கூட கொஞ்சமாக அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இப்படி பண்ணிக்கிட்டு பூரி போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் மட்டும் வெளியில் வராமல் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். பூரி எவ்வளோ ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கி வருது. இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. வியூஸ் நிறைய கிடைக்குது பட் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டஃப்டு பூரி வித் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். இது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எதுவுமே இல்லாத கிரேவி. ஸோ இதுவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. நான் ஒன்றையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்களும் இந்த ஸ்டஃப்டு பூரியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.